பிலிப்பைன்ஸ் அருகே கடலில் கப்பல் கவிழ்ந்து ஒருவர் பலி, மூன்று பேர் மாயம். இக்வடாரில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 50 உயர்வு. அமெரிக்காவில் பயங்கரம், வீட்டுக்குள் புகுந்து துப்பாக்கி சூடு, 5 பேர் பலி. கிரிமியாவில் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். அமெரிக்காவுடனான உறவினை மேலும் பலப்படுத்த தைவானுக்கு அழைப்பு. மே மாதத்தில் பீகார், ஒடிசாவில் அனல் காற்று வீசும், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஏழை மக்களின் வலி போராட்டங்களை காங்கிரஸ் எப்போதும் புரிந்து கொள்ளாது, பிரதமர் மோடி. திறந்து கிடந்த பாதாள சாக்கடைக்குள் தவறி வீழ்ந்த 8 சிறுமி பலி. திவாலாகும் நிலையில் அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் வங்கி. பிலிப்பைன்ஸில் உள்ள கோரிக்கிடார் தீவு அருகேயுள்ள கடல் பகுதியில் நேற்று முன்தினம் 2 வெளிநாட்டு கப்பல்கள் சென்று கொண்டிருந்தன. திடீரென இந்த 2 கப்பல்களும் நீருக்கு நேர் மோதின. இதில் 20 பேருடன் சென்ற சிறிய கப்பல் கடலில் கவிழ்ந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் இதுவரை 16 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 3 பேர் மாயமானதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்னமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு இக்வடார். இந்நாட்டின் சிம்பரோசா மாகாணம் அலுசிகண்டோன் நகரின் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவால் பல வீடுகள் மண்ணுக்குள் சிக்கின. இந்த நிலச்சரிவு குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மண்ணுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் இந்த நிலச்சரிவால் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் நிலச்சரிவில் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்போது இதில் பலியானோர் எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தைவான் சுற்றுப்பயணம் சென்றுள்ள அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் அதிகரித்து வரும் சீனாவின் ராணுவ அச்சுறுத்தல்களை சமாளிக்க அமெரிக்காவுடனான உறவினை மேலும் பலப்படுத்த தைவானுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக மேலும் பேசிய அவர், தைவானுக்கு எதிராக சீனாவும் ரஷ்யாவும் நடவடிக்கை எடுத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும். தைவானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை எடுத்தாலோ அல்லது அதை சுற்றி முட்டுகையிட முயற்சித்தாலோ உடனடிப்பதில் மட்டுமல்ல, நீண்ட காலத்திற்கு சீனாவை சர்வதேச பொருளாதார அமைப்பிலிருந்து விலக்கி வைக்க நேரிடும் என்று ஜான் போல்டன் கூறினார். தென்கொரியாவுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அணு ஆயுத ஒப்பந்தமானது அந்த இரு நாடுகளுக்கும் தீவிர ஆபத்தை ஏற்படுத்தும் என கிம் யோ யாங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரிய தீபகற்ப பகுதியில் சமீப காலமாக வடகொரியாவின் அணு ஆயுத சோதனைகளால் தொடர் பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் தங்களது நாட்டின் பாதுகாப்பு கருதி அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 26 தேதி அமெரிக்காவின் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை தனது நாட்டின் கடற்பகுதியில் நிறுத்தும் ஒப்பந்தத்தில் தென்கொரியா கையெழுத்திட்டது. இது தென்கொரியாவின் மீது அமெரிக்காவின் அணுசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வடகொரியா தலைவரின் சகோதரி கிம் யோ யாங் இதுகுறித்து கூறும்போது, தென்கொரியாவுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அணு ஆயுத ஒப்பந்தமானது அந்த இரு நாடுகளுக்கும் தீவிர ஆபத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனின் டின்புரோ ஜுமென் நகரங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்து நேற்று அதிகாலை ரஷ்யா அதிரடி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியா தீபகற்பத்தின் சிவஸ்டோபல் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதலில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு முழுவதும் தீப்பற்றி எறிந்து நாசமானது. இந்த ட்ரோன் தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் நாட்டின் அங்கமாக இருந்த கிருமியா தீபகற்பத்தை கடந்த 2014 ஆண்டு படையெடுத்து ரஷ்யா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் சான் ஜெசிண்டோ நகரைச் சேர்ந்த 39 வயதான நபர் ஒருவர் இரவு நேரத்தில் தனது வீட்டின் முற்றத்தில் நின்று கொண்டு வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்தார். இதனால் அவரின் அண்டை வீட்டில் இருந்தவர்கள் தூங்க முடியாமல் சிரமப்பட்டனர். இதனால் அந்த வீட்டில் இருந்த நபர்கள் சிலர் வெளியே வந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கும் அந்த நபரிடம் அதை நிறுத்தும்படி கூறினர். அதற்கு அந்த நபர், இது என் வீடு, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னை நிறுத்த சொல்ல உங்களுக்கு உரிமையில்லை என கோபத்துடன் கூறினார். இதனால் அவர்கள் அந்த நபரை திட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றனர். பின்னர் அந்த நபர் துப்பாக்கியுடன் அண்டை வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார். வீட்டினுள் இருந்த ஒரு பெண் வந்து கதவை திறந்தார். அவரை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய அந்த நபர் வீட்டிற்குள் சென்று கண்ணில் பட்டவர்களையெல்லாம் குருவியை சுடுவது போல சுட்டு தள்ளினார். இதில் 3 பெண்கள், 8 சிறுவன் மற்றும் ஒரு ஆண் என மொத்தம் 5 பேர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்து துடிதுடித்து இறந்தனர். அதன் பின்னர் அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். அவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.
இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் வருகின்ற நாட்களில் அதாவது மே மாதத்தில் அனல் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமான அளவு வெப்பம் நிலவும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோலவே வடமேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் பகல் நேர வெப்பநிலை வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் வழக்கமானது முதல் வழக்கத்தை விட அதிகமான அளவுக்கு மழைப்பொழிவும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கேரளா, ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடகாவின் பெரிய பகுதிகளில் இயல்பை விட குறைவான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் தவறி விழுந்த 8 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். செகந்திராபாத்தில் நேற்று காலை கனமழை பெய்த நிலையில் கலாசிகுடா பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் பால் பாக்கெட் வாங்குவதற்காக தனது தம்பியை அழைத்துச் சென்றார். அப்போது அவரது தம்பி தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. தனது தம்பியை காப்பாற்ற முயன்ற போது சிறுமி அருகில் மூடி திறந்து கிடந்த பாதாள சாக்கடை குழிக்குள் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. அருகில் இருந்தவர்கள் சிறுமியை மீட்க முயன்ற போதும் மழை வெள்ளம் அவரை இழுத்துச் சென்ற நிலையில் மீட்புப் படையினர் சிறுமியை சடலமாக மீட்டனர். காங்கிரஸ் கட்சியினர் தன்னை 91வது முறை அவதூறாக பேசியதாக பிடாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிடாரின் கம்னாபாத்தில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பாஜக ஆட்சியின் கீழ் கர்நாடகாவில் 3 மடங்கு அந்நிய முதலீடு அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதிகள் அளித்து விவசாயிகளையும் மக்களையும் காங்கிரஸ் கட்சி மோசம் செய்ததாக குற்றம் சாட்டினார். ஏழை மக்களின் வலி மற்றும் போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி எப்போதும் புரிந்து கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தன்னை விமர்சித்து பேசியதை குறிப்பிட்ட பிரதமர் தன்மீதான காங்கிரசின் அவதூறுகளுக்கு வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளால் பதிலளிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். திவாலாகும் நிலையுள்ள ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் வங்கியை கையகப்படுத்த அமெரிக்க அரசின் பெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் நிறுவனம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அந்த வங்கியின் பங்குகள் கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து சரிந்து வருகிறது. வெள்ளிக்கிழமை 40% சரிந்ததன் மூலம் இந்த ஆண்டில் இதுவரை 97% சரிவடைந்திருப்பதாக தெரிகிறது. இந்த வங்கியை மீட்க 11 மிகப்பெரிய கடன் நிறுவனங்கள் $30 பில்லியன் வழங்கின. எனினும் வங்கி திவாலாவதை தவிர்க்க இயலவில்லை. இதேபோன்ற பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய சிலிகான் வேலி வங்கியை அண்மையில் ஜோ பைடன் அரசு கையகப்படுத்தியது. இதனால் மற்றொரு வங்கியை உடனடியாக கையகப்படுத்த வேண்டாம் என்று அரசு தயங்கி வந்தது. எனினும் வேறு வழியில்லாததால் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் வங்கி விரைவில் கையகப்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் உலக செய்திகள் நிறைவடைகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.